chicken lollipop எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த மாதிரி சிக்கனை போனோட எடுத்துக்கேன். 400 கிராம் சிக்கன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் garam masala, 1 ஸ்பூன் chilli powder, corn flour 1 டேபிள்ஸ்பூன். சிக்கன்ல மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி mix பண்ணி வெச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு lemon juice, 1/4 நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா நான் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன், உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கோங்க, இல்லட்டினா ஸ்கிப் பண்ணிருங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து mix பண்ணிருங்க. எல்லாம் mix பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இன்னொரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் chilli சாஸ். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அரை டீஸ்பூன் garam masala, 1/2 டீஸ்பூன் chilli powder, எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான யம்மியான லாலிபப் சிக்கன் ரெடி. செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக வெள்ளை எள்ளும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச லாலிபப் சிக்கன் ரெடி. செஞ்சு பாருங்கள்.